இலங்கையின் பொருளாதார சிக்கல்கள் நாட்டு மக்களை வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறது. போராட்டங்களுக்காக மட்டுமன்றி தமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் வீதிகளில் காத்திருப்பது வாடிக்கையாகி போயிருக்கிறது. எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் சில அரசு அலுவலகங்கள் என்று நீள்கிறது இந்த வரிசை. ஆனால் தமிழ் பேசுகிற மக்கள் வாழுகிற பெரும்பாலான பகுதிகளில் இருப்பதை கொண்டு இல்லாதவற்றையும் நிறைவேற்றுகிற பண்பையும் ஒரு சில பகுதிகளில் காண முடிகிறது. கடந்த கால யுத்த நிலவரங்கள், இடப்பெயர்வுகள் மற்றும் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் என்று தப்பித்து வாழுகிற இயல்பை கைவரப்பெற்றிருக்கிறார்கள் நமது மக்கள். எரிபொருள் பற்றாக்குறையின் காரணமாக நாடே ஒளியிழந்து இருக்கு. தம்மிடம் இருக்கிற உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி சமையல் எரிவாயுவின் தேவையை ஈடுகட்டி விடுகிறார்கள் எம்மவர்கள். விறகடுப்பு, சூட்டடுப்பு, மண் பாத்திரங்களில் சமையல் என்று மீளவும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது எங்களுடைய வீட்டின் அடுப்பங்கரைகள். துன்பத்திலும் நன்மைகள் விளைவதைப் போல பாரம்பரியமான மண்பானைகள், மண் சட்டிகள், மண் பாத்திரங்கள் என்று தேவையானவற்றை தேடி வாங்குகிறார்கள் நம்முடைய சனங்கள். ஆக பாரம்பரிய சமையல் முறைக்கான மண் பாத்திரங்களை விற்கக்கூடிய யாழ்நகரின் சந்திப்பகுதியை நோக்கி மீளவும் பயணப்பட்டோம். அங்கே விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மண் பாத்திரங்களை ஒவ்வொன்றாக பார்வையிட்டோம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் தென்பகுதிகளில் இருந்தெல்லாம் மட்பாண்ட புலங்கு பொருட்கள் சந்தையை நோக்கி காவி வரப்பட்டிருந்தன. வந்து யாழ்ப்பாணம் உற்பத்தி, யாழ்ப்பாணத்தை செய்கிறது, இது விலை கூட, இது குருநாக்கள் சிங்களாக்கள் செய்கிறது விலை குறைவு. இங்கே கேட்ட உற்பத்தி கூட விலை கூட விலை கூடன்னு தான் இங்கே நினைப்பா, அவங்க குறைச்சி தந்தாங்க சிங்களாக்கள் விலை குறைச்சி கொண்டு தராங்க. ஆனால் இங்கே உற்பத்தி கூட கூடன்ட்டு இங்கே ஒரு நாளைக்கு ஒரு விலையை போட்டு நிற்பாங்க யாழ்ப்பாணத்தில். ஆனால் இவங்க ஒரே விலையை தான் போட்டு நிற்பாங்க. இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் பண்ணல, இது கொஞ்சம் தடுப்பு, இது கொஞ்சம் மெல்லிட்டு கேஸுக்கு பாவிக்கிறது, இது பிறகு பாவிக்கிறது. மற்றக்கு இந்த கேஸ் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ் எப்படி இந்த டபுள் அடுப்பு அதுன்னு சொல்லி அவங்க சிங்கிளாக்கு தான் செய்கிறாங்க. 400-500 வித்தியாசம் தான், இப்போ 1500 போயிட்டுது. டீசல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை சொல்லி கூட்டிட்டாங்க வெளியே. அன்றாட சமையலுக்கு தேவையான பொருட்கள் தொடக்கம் அலங்காரத்தோடு கூடிய ஏனைய மட்பாண்ட உபகரணங்களும் காட்சி பொருளாகி இருந்தன. உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வருகை தருகிற நம்பவர்களும் இந்த மண்பாத்திரங்களை ஆர்வத்தோடு தேடி வாங்குவதாக குறிப்பிட்டார் கடையின் உரிமையாளர். இது தண்ணீர் கூசா, இதே நீங்களாக்கண்ணா குருநாக்கலேருந்து வருது. இது வந்து 1500 2000, 2500, 3000 பல விலையிலையும் இருக்குது. சைஸ் 1000-1500 3000-3500 இருக்குது. ஒவ்வொரு சைஸ் பெரிது சின்ன ரெண்டு. இது இஞ்சி செய்கிறது, பன்னியில் செய்கிறது. இது வந்து இப்போ தைச்சமே 500-600 போகுது இந்த அடுப்பு. இது வந்து சிங்களாக்கள் செய்கிறது 750. இது கொஞ்சம் வைரம் கூட, அது கொஞ்சம் கனதி குறைவு, இது கொஞ்சம் கனதி கூட. இதெல்லாம் நம்பவே செட் சிங்களாக்கள் செய்கிறது. இது வந்து 2000 ஒரு அடுப்பும் ஒரு சட்டி ஒரு மூடி. சரி,
மட்பாண்ட உபகரணங்களை பயன்படுத்துவது தமிழ் மக்களுக்கு புதிதான விடயம் என்று தொன்மத்தின் நீட்சி என தொடர்கிற விடயங்கள் அவை. ஆதித்தமிழர்கள் மட்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு நதிக்கரையோர நாகரிகங்களே சாட்சியாக நிற்கின்றன. நதிக்கரையோரங்களில் நாகரிகங்களை தோற்றுவித்து நிலையான வாழ்வை வாழத் தொடங்கிய தமிழர்களின் இருப்பினை எடுத்து இயம்புகிற பிரதேசங்களாக தென்தமிழகத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதிகளான ஆதிச்சநல்லூர், கொற்கை ஆகிய பிரதேசங்களும், மதுரை நகருக்கு அருகே வைகை ஆற்றங்கரையில் காணப்படுகிற கீழடி ஆகிய பிரதேசங்களும் விளங்குகின்றன. இந்த பிரதேசங்களில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் நாகரிகத்துடன் வாழ்ந்தார்கள் என்பதற்கான உறுதியான பல ஆதாரங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மிக முக்கியமாக கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வுப் பொருட்கள் தமிழர்களின் தொன்மத்தை எடுத்து எம்புகிற விடயங்களாக காணப்படுகின்றன. சும்மான பல அரடிஸ்ன்னு சொல்லி பல அரங்கு ஒருடிஸ். இது வந்து கரிசோறு போட்டு மூடி வைக்கலாம். தீவன் கப் மாதிரி இதுஞ்சிங்களா கண்டான். இது வந்து 500 ரூபா. இது உண்டியல். இதுமே வேணும் அஞ்சிங்களாக செய்கிறது 200 ரூபா. இதில் பல சைஸ் இருக்குது. பெரிய சைஸ் நினைச்சா 600, 700, 800 ரூபான்னு பல சைஸ். இது சாப்பாடு பீங்கான் 200 ரூபா விற்கிறோம். இது ரொட்டி தட்டு 200 ரூபா. இதுலேயும் கைப்பிடி போட்ட கேண்டில் போட்டது அப்படி ஒவ்வொரு மாடல்ல இருக்கு. இதான் அந்த கேண்டில் போட்டது. இது வந்து 300 ரூபா. பாவனகாலம் இது மண்பானம் தானே. அவன் பாவனையை பொறுத்து நீடிய காலம் பாவிக்கலாம். குறுகிய ஒரு மாதத்திலே உடைஞ்சு விட்டு வருகிறோம். தவறுபட்டு விழுந்தால் உடஞ்சிடும். நடுமலை பாவனையை பொறுத்து. இது வந்து அந்த கஞ்சி வடியண்டு. இது வந்து அந்த ஆயிரங்கண் பானைன்னு சொல்லி கற்பூரம் கொடுத்துறது கோயில் நேற்றிக்கு ஆயிரங்கண் பானைன்னு சொல்றது. இதுஞ்ச செய்கிற யாழ்ப்பாணம் இப்போ நாட்டம் கூடின காரணம்னா கேஸ் பிரச்சனை. அதால் கூடிய மாதிரி போகுது. மற்ற வெளிநாட்டுக்காரை விரும்பி போகணும். ஐக்கிய இதில் விருப்பம் என்று சொன்னால் இந்த சாப்பாடு வச்சு இதில் சாப்பிட்டால் ஒரு சுவையல் வித்தியாசம். மற்ற இரவும் வச்சு சாப்பிடலாம், காலையிலையும் சாப்பிடலாம். அலுமினியம் பானை அதில் ஆக்கி விட பலதாப்போம். இது அப்படி இல்லை, இருக்கும். இது ஒரு தாச்சி 250 ரூபாய். இது 200 ரூபாய்க்கும் இருக்கும் ஒரு சைஸ். மச்சத்துக்கான புறம்பாவிப்போம் அந்த சட்டியை. மரக்கறிக்கு புறம்பாவிடும். மட்டுமே அதுக்கு இதுக்கான வித்தியாசம் இல்லை. மச்சத்துக்கான பெரிய சட்டி எடுப்பினோம். வேறு 2-3 கிலோ கோழி ஆடு போட்டு சமைக்கக்கூடிய மாதிரி. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளி, மண்பாத்திரங்கள், இரும்பு கருவிகள், வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் போன்றவை நமது அடையாளத்தின் எச்சங்களாகி கதை சொல்லி நிற்கின்றன. மட்பாண்டங்களை நமது முன்னோர்கள் பயன்படுத்தியமை பற்றிய ஏராளமான சான்றுகள் சங்க இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்றன. காலப்போக்கில் நவீனம் நாகரிகம் என்று பயணப்பட ஆரம்பித்துவிட்ட நாங்கள் நமது தொன்மையின் இருப்புகளை தூர தள்ளிவிட்டு புதியதொரு கோணத்தில் பயணப்பட ஆரம்பித்ததன் விளைவே நோய்களும் நொடிகளும் ஆகி நம்மை வருத்துகிறது. ஆக கிடைத்திருக்கிற சந்தர்ப்பங்களை சாதகமாகி நமது பாரம்பரியத்தின் அடையாளமாகி நிற்கிற மட்பாண்ட உற்பத்தி பொருட்களை இனம் கண்டு பயன்படுத்துவதன் மூலம்
நாமும் நலம் பெற்று மட்பாண்டு உற்பத்தியாளர்களையும் ஊக்குவிக்க முடியும்.